हलो चलकुटीस एलार एन्ना पन्रींगे नम्ब इनिकी सूपरा उर आक्टिविटी पन्नपोरो एन्नन केटिंगना तेन्नं कुछी नम्ब वीटले तेन्नं दोड़ पोरुको अंद कुछी वेच्ची उर सूपर आक्टिविटी पन्नपोरो इदा वंदु एन्ना पन्नों केटिंगना इंद साइसुकु वंदु कट पन्नी एड़ुत्तुक्कला नींगे सिसरला कट पन्नालों सरी इल्ल कैलिये इप्पडी उड़ेच्चिक्कितालों सरी इदा ओरे साइसा उर अंजु कुछी एड़ुत्तुक्कला அந்த அஞ்சு குச்சியை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நடுவில் வந்து இப்படி கையை வச்சுட்டு சும்மா அப்படி ஒரு உடச்சி வச்சிடணும். உடச்சி அது ரெண்டாக எடுத்துடக்கூடாது, லேசாக உடச்சிங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் கிடைக்கும். வி ஷேப்பில் கிடைக்கிறத வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று ஒன்று ஒட்டிக்காமல் மிஸ் அடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களும் அடுக்கி வச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் வந்து பார்த்து செய்யணும். ஏன்னு கேட்டிங்கன்னா குச்சி கண்ணெல்லாம் குத்திக்கும், அதனால கண்டபடி போட்டு விளையாடக்கூடாது ஓகேவா. ஒரே மாதிரி இந்த மாதிரி அடுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் ஒரு கப்பிலெல்லாம் தண்ணி எடுத்துக்கோங்க. மேம் வந்து நான் இப்போ ஸ்கூலில் இருக்கேன், அதனால் வாட்டர் பாட்டில் மூடியில் தண்ணி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸ்பூன் வச்சு அந்த வெறும் வாட்டர் தான், இது எதுவுமே கலக்கலை, தண்ணியை வந்து இப்படி நடுவில் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே மொல்லமாக அதுவாக தானாக நகர்ந்து வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மரம் வந்து எப்போவுமே வந்து விரிஞ்சு கொடுக்குற தன்மை இருக்குது அதுக்கு, அதனால தான் ஈரம் பட்டவொன்னே அது அப்படியே விரிவடைஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மர கதவுலாம் இருக்கும், மழை டைமில் வந்து அது என்னாகும்னு கேட்டிங்கன்னா ஈரம் பட்டுப்பட்டு அந்த மர கதவு வந்து அப்படியே விரிவடைஞ்சிருக்கும், தாப்பாலெலாம் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்கள் மம்மிக்கிட்டலாம் கேட்டு பாருங்கள். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் மர கதவுகள்லாம் போடுறது கிடையாது. இதிலருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, மரக்கட்டையில் தண்ணி பட்டுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஊறி போய் அப்படியே உப்பலாகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்கவும் அழகாக இருக்குதானே, சூப்பராக இருக்கா, நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க.